பாலாஜி. என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? நல்லா இருக்குப்பா. அப்பா பசிக்குதுப்பா, துட்டு குடுப்பா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுறப்பா. அடிக்காதீங்க புள்ளை, அடிக்காதீங்க. அப்பா அப்பா பசிக்குதுப்பா. என்னோட வச்சுக்கலாம், அதுக்கும் வழி இல்லாம நாங்க எப்படிப்பா சாப்பிடுறது? காசு கொடுத்துட்டு டெய்லியும் வர போற, நான் என்ன பண்றது? நிலுமா அப்பா, காசு கொடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கடா. அதுவும் முடியலடா, போய் சாவுங்கடா. அம்மா என்னம்மா, நீ எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல படுத்துக்கிட்டே இருக்க, உனக்கு எப்பமா குணமாவும்? அம்மாக்கு ஒரு காரியம் சரியாப்பா? செய்யறம்மா. அந்த மருந்து எடுத்துக்கொடு. இதுவாம்மா? அதான்ப்பா. இதுல கலந்து கொடுப்பா. இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுமாமா? சரியாயிடும்பா. இனிமே நீ அழுவவே கூடாது, சரியா? எப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். நல்லபடியா தூங்கி எழுதுற, கலை எல்லாம் சரியாயிடும். தம்பிய நல்லபடியா பாத்துக்கப்பா, சரியாப்பா? சரி, படுத்துக்கோ. ஐயோ, கலா கலா, கண்ண திறந்து பாருடி. அடி நோய் வந்த உடம்பு நாத்தையும் அவரு வேலை பாருங்கடா. பேசுற ஜோதி வரத்தவல்ல? ஏய், அந்த நாய் நல்ல நல்ல வீட்டுல தங்குது. ஏய், நீ போய் தொலைச்சு போச்ச போடா. ராஜா வாக்குண்ணு எங்க அம்மாவை கொன்னது நான் தான். என் கையாலே கடைசி வரைக்கும் என்னை விடாத சாபம் அது. அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பைத்தியம் பிடிக்கிற மருந்தது. அம்மா நிறுத்துன்னு சொன்னேன், சரிடா இனிமே அழமாட்டேன்னு சொன்னாங்க. மூச்சு விடுறதை நிறுத்திட்டாங்க, என்ன அழகிட்டு போயிட்டாங்க. கல்லை கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கார்த்தி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை நான் காலி பண்ணிருப்பேன். என் தம்பி, அவனுக்கு நான் தான் எல்லாமே. கார்த்தி ஒண்ணு இல்லை, படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கடா. எங்க அப்ப அதுக்கப்புறம் எட்டி கூட பாக்கல, குப்பை மாதிரி தூக்கி அனுப்பிச்சு போயிட்டான். எங்களை பத்தி நினைச்சு கூட பாத்துக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. ஆனா நான் அவனை பத்தி நினைக்காத நாளே இல்லை. ஏதாவது லாரியில் அடிப்பட்டு கூவத்தில் உப்பிப்ப கிடக்குன்னு நினைச்சிருக்கேன். வரையும் போது நல்லா கலக்கிட்டு வரையணும், திக்கா இருந்தா. சீக்கிரம் தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. எங்களை எல்லாமே அவர் தான்.
அவர் பொண்ணு ரேவதியும் கார்த்தியும் எப்போதுமே ஒன்னா தான் இருப்பாங்க. கையில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கத்துக்கிட்டோம். வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறாது, இந்த பெயிண்ட் பிரஷ் மாதிரி. ஆனா அந்த மாற்றம் தானே வாழ்க்கையை. இவன் விஷ்ணு கார்த்தியோட ஃப்ரெண்டு. இவன் இல்லாம கார்த்தியை பார்க்க முடியாது. இவனுக்காக உயிரையும் கொடுப்பான் கார்த்தி. விஷ்ணுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைனா கொஞ்சம் கூட யோசிக்காம தட்டி பறிச்சிருவான். அடுத்து வர சோத்துக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவங்க அப்பா மீச மாறி மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தார். மீச மாறியை கண்டு எல்லாரும் பயப்படுவான். ஆனா விஷ்ணுவை மட்டும் அவரால் அடக்கவே முடியல. பைக்கில் வித்த காமிக்கிற மீச மாறிக்கு இவனை வச்சு மட்டும் சமாளிக்க முடியல கடைசி வரைக்கும். ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்க மூணுத்தையும் சீண்டிக்கிட்டே இருந்தானுங்க. தெரிஞ்சும் கொஞ்ச நாள் நான் தலையிடல சுமார். நான் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நானும் அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன், அவனும் கத்துக்கணும். அடிபட்டு தான் கத்துக்கணும். எல்லாரையும் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும். அவனுக்கு பயமே இருக்கக்கூடாது. உன் பலவீன வெளியே தெரியக்கூடாது கார்த்தி. மோது ஜெயிக்கணும்னா நெஞ்ச நிமித்திட்டு போய் மோது. உலகமே உன் காலடியில் இருக்கணும் கார்த்தி. அகண்டமா இருக்கான். ரெண்டு பேரையும் இன்னைக்கு சனிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அடி வாங்கறதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. ஆமா நீயும் சரி, என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா இந்த பன்னாடு பசங்க எல்லாம் என்ன பார்த்து பார்த்து இழிப்பானுங்களா? பன்னாடு விளக்கம் மாறும்லாம் சொன்ன முடிய பிச்சிட வேண்டி. கல்யாணம் ஆகட்டும்டா. ஏன் முடிய நீ பிக்கிறியா இல்ல போ முடிய நான் பிக்கிறேன். நான் பாக்கலாம் இருக்கு இங்க சந்தல போடவானா. ஆம்பள பையன் நம்ம காலனில கக்கூஸ்க்கு டோக்கன் போடுற அந்த கருவாச்சே கட்டாலும் கட்டுவேன். எல்லாமே போச்சு. ஏண்டா ஏன் ஏரியால என் கண்ணு முன்னாடி ரெண்டு வாட்டி வந்து தூள்ளுத்துட்டா? நீ என்ன பெரிய பருப்பா? தெரியும் பன்னீர் போட்டா சாவிடா. அம்மாஜி ஆளுடா என்ன வேணா செய்யா. அவங்க சொல்லுவாங்க இவனுங்க வந்துருவானுங்க. அவ சொல்லுவா நீ வெளியூர்ல வியாபாரம் பாரு, நான் உள்ளூர்ல சம்பாதிக்கிறேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதை நான் கேட்டு நிறணும். நான் சப்பையா என்னடா எப்படி அவசங்கா இருக்க போறவன்? என்ன பண்ணிடுறேன் முடிக்கடா. பைக்லயே வந்துக்கலாம்ல மக்களோட மக்களா க்ளோஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்க.
அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல பைக்ல கொண்டு வர முடியாது. லைசன்ஸ் பிளேட் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா திங்கிங். அண்ணா அண்ணா இங்கே தான் இங்கே தான் எடுத்துங்க இங்கே. சரிண்ணா படா. ஹாய் குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? ஏய் 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 ஐயோ காரியத்தை கேட்டுட்ட சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குளிச்சிட்டியான்னு யாராவது கேட்பாங்களா? கூடா போடு 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 இங்க முட்டுறதுக்கு அங்கே மோதிடலாம். ஜோதி, எங்க ஏரியால பொண்ணுங்களை சப்ளை பண்ற புரோக்கர் மாமா, எங்க அப்ப பதினெட்டு வருஷமா இருக்கோமா செத்துமான்னு எட்டி பார்த்ததில்ல. இப்ப மட்டும் அப்ப என்ன பாசம் புத்திட்டு வந்துருச்சு போல இருக்கு. ரத்த சொன்னத்துல அடியால் திட வந்துட்டான். பையன் அது இதுன்னு சொல்லி வந்தான்னா அவன் நிழல கொடுத்து உடனே விட மாட்டேன். ஏறா வண்டியில புரியுதா? வணக்கம் அம்மாஜி. மாமா பையல எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தொழில் நல்லா நடக்குதா? ஏதோ உங்க புண்ணியத்துல. என் புண்ணிய ஏதுடா? ஆமா, போற இடத்துல எல்லாம் அம்மாஜி கிட்ட வேலை செய்யற, அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்றியாமே. நான் என்ன மாச சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் அம்மாஜி? அப்படி இல்ல அம்மாஜி, வேற சொன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்காம முடியுது, அப்புறம் சிக்கல் இல்லாம போகுது. அதனாலதான் இப்பதாண்டா சரியான பொம்பளை புரோக்கராட்டும் பேசுறேன். ஏய், காசு கொடுத்து அனுப்புங்கடா. என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிறேன்டி. முக்கியமா எங்க போனா தொந்தர செய்வேலே, நேரம் ஒரு பஸ் புடிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். உனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கடையில் பையன் இருக்கான், இரட்டை வரைக்கும் பேசிட்டே இரு. அப்பா பார்த்தாலும் கடா கடா கடன் கழுத்தறுத்துட்ருக்கேன். கழுத்தறுத்துட்ருக்கலை எழுத்துறேன். ஹலோ, யாரு? நான் தான் நாச்சிமுத்து பேசுகிறேன். முன்னாலே கூப்பிட்டேன்டா. இப்போ தாண்டா வந்தேன், விஷ்ணு கொண்டு வந்து விட்டான். அங்கேயா இருக்கான்? அவன் கடையில் என்னைக்கு இருந்திருக்கான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு? சரி, கடையை விற்கிறத பற்றி பேசுனே இல்லையா? நானும் இங்கே ஜோதிங்கிற புரோக்கர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, இவன் சரின்னு சொன்னான், சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 30 வருஷமா இந்த பைக்கை பிடிச்சிக்கிட்டே அழுதேன். இந்த பைக்கு கூடவே விழுந்த சாகரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துடலாம் போல இருக்கு.
ஒழுங்கா வந்து சேர வச்சிட்டுமா? சரி. கடைக்கல இப்பா பார்த்தா புஸ்தகம் அரைஞ்சிட்டு இருக்க. இருக்கிற புஸ்தகம் போறாத உனக்கு? சும்மா காலேஜ் காலேஜ்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. நல்லா காலேஜ் போனா? தனியாவே ஆக்சிடென்ட் ஆற, நீ அடிபட்டுருச்சா? இல்லண்ணா, சைக்கிள் கத்திட்டு இருந்தேன். ஆமா, அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அக்காவா? எங்க அக்கா? எங்க அக்கா? அவங்க அக்காடா. நீ ஏன்டா குதிக்கிற? சரி, இந்த பொடி நான் பேஸ்ட் வரேன். ஹலோ, அறிவு இருக்கா மிஸ்? என்ன என்ன சைக்கிள் சொல்லி தருது எப்படி தெரியுமா உங்களுக்கு? விட்டு விட்டு குடிக்கணும். அப்படியே விட்டீங்க. ஹலோ, என்ன சைக்கிள்? நல்ல வேலை எங்க மேல வந்து மோதிரலாம். லாரி மேல அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஏய், என்னடா வாய்க்கு போட்டு பேசிட்டு இருக்கே? டேய், அவங்க கிணத்துல போய் விழலையா? அவங்க தான் என் அக்கா. இவங்க உங்க அக்கா இல்லையா? அந்த ஆண்டி அவங்க அக்கா. என்ன பிரச்சனை இருக்கா? ஹலோ, அவங்க அக்கா நினைச்சு பேசிட்டேன், தப்பா நினைச்சு. சீக்கிரம் வாடிச்சிருங்க. பரவாயில்ல. ஐயோ, அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லல. பரவாயில்ல. ஓகே. தேங்க்ஸ். ஆமையா, அங்கதான் இருக்கேன். ஒரு அவசரங்கிறதுனால தானே உன் வீட்டுக்கு கூட வராம ரோட்டு கூட்டு வர சொன்னேன். ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோடா? ஏன் உயிரை வாங்குற? கரெக்டா சொல்லு. யோ, அங்க முன்னாடி லெஃப்ட் போ. ஜோதி, அந்த ரோட்ல நீ எங்க நிக்கிற? லெஃப்ட்லியா? லெஃப்ட்லியா? லெஃப்ட் சைடு தானே? ரைட்லியா? யோ யோ, ரைட்ல திருப்பியா? சரியான சொதப்பல் யா இவன். திருப்பு திருப்பு. சரி சார். வண்டிய பார்த்து ஓடுறதுல பாப்பா மேல கொண்டு வந்து எங்கம்மா அடி? ஐயோ, அது என்ன கை வைக்கிற? இல்லம்மா, எங்க அடிபட்டிருக்கு பார்த்த வேற ஒண்ணு இல்ல. என்னப்பாங்க வண்டி எடுக்க சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. வண்டி நிறுத்த. ஐயோ, யோ ஜோதி, வாயங்க. என்ன சார்? யார் அந்த பொண்ணு? சார், உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான் அதுக்குள்ள. இது இருக்கட்டும், அவ கிடைப்பாள? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார், அப்புறம் சொல்றேன். சிரோன்னு சொன்னீங்க, எடுப்ப வண்டிய. சரி, கிளம்புப்பா. கிளம்பு. மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே? அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல, காய ஏதா பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா, வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் வரல. ரொம்ப சீன் போடாத, வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு, நான் கண்டிப்பா வர முடியாது. ஏ, நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன், நீ என்னடா வரமாட்டேன்ற? அந்த வெட்டி பாயலோட போ. ரெஸ்பெக்ட். நவர ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா, இவர் பெரிய புலவர். பாரா, எதுக்கு லாரி வந்தா என்ன ஏதிக்குதுன்னு கூட படிக்க தெரியாது. கச்சாழ கண்ணால குத்தாத குத்த
நிறுத்து நிறுத்து, இறங்கல. குடிச்சிருக்கியா சார்? இல்லை சார், நோ சார். சாவி எடுத்துட்டீங்களா சார்? டிடி சார், இருப்பா இருப்பா. டிடினா என்ன சார்? லைசன்ஸ் எடு. அல்ல, அது இல்லை. இல்லை வச்சிருக்கேன் சார், பாக்கெட்ல. எடு. வச்சிருக்கேன். ஏய் மவனே, லைசன்ஸ் எங்கடா? என்ன கேட்டா? எங்க? இல்லை இருக்கு சார், பாக்கெட்ல இருக்கு சார். பாக்கெட் வீட்டில் இருக்கு சார். எடுப்பா. பைக்கில் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் வேண்டாம், இரு பார்க்கறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். இந்தா ஜோதி, எப்படி இருக்கீங்க? நாளைய பார்க்கமே பாக்கறதுல பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்க. ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல, நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்தில் இப்படி தண்ணி அடிச்சுட்டு போறாங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம பசங்க தானே. சரி சரி, அனுப்பிவிடுப்பா. விஷ்ணு பாத்தியா, ஒழுங்கா வண்டி ஓட்டிப்பியா? ஓட்டுறேண்ணே. கண்டிப்பாண்ணே. ஏ கோசோ வா. அண்ணே கார்த்தி, கார்த்தி. ஏய் போடா, போ 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 கார்த்தி, போ போ போ. நான் போறடா. வாடா, நீ குடிச்சிருக்கடா, நீ வாடா. வா 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 வா. நீங்க போங்க, நீ போங்க, அவனே வருவான். வா வா, போ 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 போ. என்ன இது? நீ எல்லாம் பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம். போ, அவன் பரவாய், காலையில பாத்துக்கலாம். ஏ பாத்து கூட்டு போட. சரிண்ணே. அண்ணா போர் ஆயிடுச்சு, நேரம் போய் படுத்துக்கண்ணா. டேய் போட. நான் எங்க போக சொல்லணும் அங்கே தான் போதும். விட்டுருண்ணே. யார்ட்ட பேசணும்னு சொல்லணும் அங்கே தான் போதும். ஒரு வாரம் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன்.